ஹலோ மை டியர் எம்ஃபாம், ஹலோ மை டியர் எம்ஃபாம் பேக் அகைன், ஹலோ மை டியர் எம்ஃபாம் பேக் அகைன். முதல் நாள் இன்று எதுவோ ஒன்று மியூசிக் சேனல் இருக்கிறதே இப்போ ஞாபகம் வருதா இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல இன்னொன்னு சிகே படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியே முடிச்சுட்டு அப்படி கரெக்டா அப்படியே வந்திருக்கேன். ஸோ அதனால அப்படியே ஓ கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் ப்ளே ஆஃப் ஒன் குவாலிஃபையர். இல்ல இல்ல கன்ஃபியூஸ்டு காதல் சொன்னேன். ஓ ஓகே ஓகே. அந்த ஸ்கை ப்ளூ சாங் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஹீரோயின் சுத்துறதை பார்த்தா ஏதோ குறியீடு மாதிரி இருக்கு. டைம் டிராவலா? அது டைம் டிராவல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது அதெல்லாம் இப்ப புதுசா நீங்க சொல்லிட்டா எனக்கே தெரியுது. ஹீரோயின் சும்மா ஏதாவது அப்படி இப்படி சும்மா காமெடியா தான் பண்ணு அப்படின்னு சொல்லி சரி ஓகே க்யூட்டா பண்ணுங்க. சரி க்யூட்டா அதை பண்ணுன்றது கொஞ்சம் அப்படி ரவுண்ட் அடிச்சு அது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி டைம் டிராவல்னு குறியீடு ஆயிடுச்சு. ஓகே இப்ப எதுக்கு இப்படி வளவலன்னு பேசுறோம்னா, இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச சத்தியமா சொல்றேன் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப சிஎஸ்கே வந்து வின்னிங் ஸ்ட்ரீக் லா ஆஃப் ஆவரேஜ் முடிச்சுட்டு வருவாங்கடா அப்படின்னு சொன்னா பஞ்சாபோட போய் தோத்துட்டு இருக்கு. சரி டெல்லி கேபிட்டல்ஸ் எங்க அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொன்னா பார்த்தா லாஸ்ட் பால் 60 வின்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்சை பத்தி என்ன டேக்? ரெண்டுமே அன்பிரடிக்டபிள் டு தி கோர். வாட்ஸ் யுவர் டேக்? என்னதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னும் டெல்லிக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு தோணுது இந்த கேம்ல. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லயே அவங்க சிஎஸ்கே ரெண்டு வாட்டி டிஃபீட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வேற லெவல் ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் சிஎஸ்கேக்கு. ஸோ நான் வந்து ப்ராபப்ளி டெல்லி ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட்டு லைக் தேர் செகண்ட் ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு தோணும். அந்த சந்தானம் ஆள் தான் அழகிறதை சொல்கிறப்ப நீ பழச்சுட்டு இல்லை டெல்லி எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ண பேசுகிற அடுத்த படம் இல்லை சிகே செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு நல்ல ரோல் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பாக. இல்லை சரி ஓகே அப்பார்ட் நான் சொல்கிறேன் டெல்லி எனக்கு என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க செகண்ட் பேட்டிங்க்கு சான்ஸ் இருக்கு செகண்ட் பேட்டிங் ஆடணும் ட்ரை பண்ணு. நான் சொல்கிறேன் இது வந்து பிளே ஆஃபுங்கிறனால ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க அரகுர மென்டாலிட்டியில் அரகுர ஸ்கோர் அடிப்பாங்கன்னு தோணுது. ரொம்ப லோனும் சொல்ல முடியாது அவ்வளோ ஹைன்னு சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா பிகாஸ் செட்டில் ஆகிட்டு அடிக்கலாம் அடிச்சுட்டு செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு 163-169 அந்த மாதிரி ஸ்கோர் அடிப்பாங்க. ஸோ சேஸ் பண்ணும்போது இதை அடிச்சு ஆரம்பிக்கலாமா இல்லை பொறுமையாக ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி சொதப்பி இன்னைக்கு சேசிங் டீம் தோப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ஜெயிப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து வாட்ஸ் டெக். தெரியல நானும் ரிசல்ட்ஸ் போய் பார்த்துருந்தேன் துபாயில் ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண 1920 வந்துருச்சு சேசிங் டீம் தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சதே எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபின்னு நினைக்கிறேன் அந்த ஹர்ஷல் பட்டேல் ஹேட்ரிக். ஸோ அவ்வளோ மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணால் தான் வந்து செகண்ட் லைக் சேசிங் தோக்கவே முடியும் போல இருக்கு. ஸோ அதனால நான் ஸ்டில் கோயிங் இன் ஃபார் த டீம் த சேசஸ். ஸோ அதனால டாஸ்க் பெரிய இம்பாக்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே இது ஒரு நல்ல ஒரு டேக்கு. இப்போ நான் சொல்கிறேன் மார்கஸ் ஸ்டோயினிஸ் பிளேயர்ஸை வந்து யாரும் ஃபில் பண்ண முடியல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஸ்டீவ் ஸ்மித் ஒன்ஸ் ஹி வாஸ் எ ஃபினிஷர் உங்களுக்கும் தெரியும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிரிக்கெட் பார்த்து தெரியும். ஸோ ஒரு பேர் 2012-13 ஸ்டீவ் ஸ்மித் ஃபினிஷர் அதுவும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வில் பிளே வைட்டல் ரோல். அவர் பேசாமல் இந்த மாதிரி மிடில் ஆர் ஒரு 4 டவுன் 5 டவுனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லலித் யாதவ் நாங்க பிரவீன் டூபே நினமோ இருக்காங்க மிடில் ஆர்டர்ஸ் பேர் கூட சில பேர் தெரியல. ஸோ அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி அவங்க வச்சு போகிறது நல்லதுன்னு தோணுது டெல்லிக்கு. தெரியல ஸ்டீவ் ஸ்மித் வந்து மோர் லைக் இந்த ரஹானே அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் ஹூ கைண்ட் ஆஃப் கேன் செட்டில் அண்ட் ஓரளவுக்கு ஆக்சலரேட் பண்ண முடியும் லைக் கேன் வில்லியம்சன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சுக்கலாம். லைக் எக்ஸ்ப்ளோசிவா அப்படின்றது வந்து பெருசாக பார்த்ததில்லை. அதனால எனக்கு வந்து அந்த கேப் இன்னுமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்லி பிளேயர் ரைட் நோ தட் ஐ கேன் திங்க் ஆஃப் லைக் ஃபீலிங் தட் வந்து ஷிம்ரன் ஹெட்மேயர் தான். ஸோ அவரோட ரோல் வந்து ரொம்ப இருக்கும். ஓகே ஹெட்மயரும் வச்சுட்டு ஸ்மித் ஸ்மித் கண்டிப்பாக ஆக்சலரேட் பண்ண ஐ மீன் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இருக்கு. சரி அதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்காமல் தவானியும் ஸ்மித்தையும் ஓப்பன் பண்ண எடுக்காமல் பிருத்வி ஷா வந்து ட்ரை பண்ணி இப்போ அவர் வேறு ஃபார்ம் பண்ணிட்டார். அது ஒரு நல்ல இம்பாக்டாக தோணுது எனக்கு. சிஎஸ்கே வந்து இப்போ ஒரு ஹிட்டன் கனா படத்தில் எப்படி ஐஸ்வர்யா ராஜேஷை அப்படி பிளே ஆஃப் அந்த டைமில் இறக்கி விட்டாங்களோ இப்போ ராய்டன் சொல்ல அந்த உத்தப்பா அந்த ஸ்லாட்டில் வந்து ஜெகதீஷ் அப்புறம் அந்த ஸ்பின்னர் சாய் கிஷோர் ரெண்டு பேரும் இறக்கி விட்டாங்கன்னா அவங்க 200% கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அது பண்ணாதானே பண்ணுவாங்களா சிஎஸ்கே? ஆனால் பண்ணாங்கன்னா நான் சொல்கிறேன் கப்பில் பேர் எழுதி வச்சுக்கலாம். வாட்ஸ் யூர் டேக்? ஆனால் சிஎஸ்கே அந்த ஒரு சடன் டெசிஷன் எடுத்தாகணும் ஆசஸ் கூட நல்லா போடுறோம். ஸோ அந்த ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக சாம்பியன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட்ஸ் யூர் டேக்? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேசிங் டீமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா அவங்க ஒரு டீசென்ட் ஸ்கோர் செட் பண்ணி மேட்சை காம்படிட்டிவாக கொண்டு போகணும்னாலே ஒரு மேஜிக்கல் இன்னிங்ஸ் நம்ம ஜடேஜா ஒரு மொயின் அடி மாதிரி தேவைப்படும். செகண்ட் இன்னிங்ஸ்னா ஐ திங்க் இட் வில் பி லார்ஜ்லி ஆன் ஜடேஜா அண்ட் லைக் தி ஓப்பனர்ஸ் டு டூ இட். ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரைனா வில் பி பேக் ஃபார் உத்தப்பா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்போ வந்து அவங்களோட ஐபிஎல் கெரியர் முடியும்னு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் அஸ் அ ஃபேர்வெல் தே வில் வாண்ட் டு கிவ் 1 or 2 கேம்ஸ் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். ஏன்னா என்னோட மைண்ட் சொல்லுது டெல்லி தான் வந்து இப்போ இல்லை சீசன் ஆரம்பிக்கும்படியே சாம்பியன்ற மாதிரி வேறு நான் சொல்லி வச்சிருக்கேன். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ்.